கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் கர்த்தர் நமக்கு சகாயர், கர்த்தரே நமக்கு துணை என்ற இந்த கருத்தில் தியானிக்க போகிறோம். பைபிளில் உள்ள ஒரு நாலந்து சம்பவங்களை நான் சுட்டிக்காட்டி அந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ரெண்டு நாளாகம புத்தகம் 18 அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, முதலாவதாக சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவோடு போர் தொடுத்து வருகிறார். யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி ரதங்களோடு குதிரைகளோடு புறப்பட்டு வருகிறார். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ராஜாவை மாத்திரம் பார்த்து நீங்கள் இது அட்டாக் பண்ணணுன்ற மாதிரி அங்கே டைரக்ஷன் கொடுக்குறார், கட்டளை இட்டிருந்தார். அப்போது அங்கே யோசபாத் ராஜாவை காண்கையில், அதை 18 அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 31 வசனத்தில் இருக்குது. யோசபாத் ராஜாவை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த காரியத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்றால், நமக்கு ஆபத்து வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், யாரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம்? அதாவது, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற தேவ மனுஷர்களுக்கு, அல்லது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற தேவ மனுஷர்களுக்கு கர்த்தரே சகாயராக இருக்கிறார், கர்த்தரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி பைபிளில் நாம் வாசிக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர், அதாவது நமக்கு எப்போதும் கர்த்தர் நல்ல தேற்றர்வாளனாக, நல்ல துணையாளராக அவர் இருக்கும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் அழகாக அங்கே வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் கூட எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கர்த்தர் வந்து அப்படி நமக்கு துணையாக நின்றதுனால தான் நாம் ஆணித்தரமாக சொல்ல முடிகிறது, கர்த்தர் தான் நமக்கு துணை செய்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு துணை நிற்கிறேன். பாருங்கள், மனுஷன் நம்ம கையை பிடித்தா சமயத்தில் அந்த மனிதன் நம்மளை விட்டுட்டு போயிடலாம், அல்லது ஏமாற்றி போகலாம், எத்தனையோ நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் கைவிட்டுலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால், அப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. பாருங்கள், எபிரேயர் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்க 13 அதிகாரத்தில் 6 வசனம், அதாவது நம்ம பண ஆசை இல்லாதவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய பிரசன்ஸ் அல்ல நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் வந்து அந்த பண ஆசை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதாவது ஆண்டவர் அழகாக சொல்கிறார், அப்போது நமக்கு யார் துணையாக இருப்பாராம், கர்த்தரே, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நாம் தைரியமாக சொல்லலாம் என்று சொல்லி அங்கே எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம தைரியமாக, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்லி நம்ம தைரியமாக எந்த இடத்துலையும் கூட நாம் சாட்சி சொல்ல வேண்டுமானாலும், அல்லது சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானாலும், அல்லது சத்தியத்துக்கு பட்சத்தில் நிற்க வேண்டுமானாலும் கூட, எப்பேற்பட்ட உபத்திரவத்திலையும் நாம் அப்படி எத்தனையோ தேவனுடைய மனுஷர்களை அவங்க வந்து இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் சத்தியத்துக்கு சாட்சியாக நின்று அவங்க இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறாங்க. அப்போது அதற்கு காரணம் என்னென்னா, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் விருப்பமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மோடு நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் வந்து இந்த பைபிளில் நான் வந்து இன்னும் ஒரு 4 சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். அப்படி சொல்லும்போது, அப்படி நாம் தியானிக்கும் போதே நமக்கு நல்லா நன்றாக விளங்கி கொள்ளலாம்.
அதாவது கர்த்தர் தான் நமக்கு துணை என்று சொல்லி நாம் விசுவாசிக்க முடியும். இங்கே பாருங்கள், எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்தார். அந்த வசனம் ரெண்டு ராஜாக்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 18வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார், அதனால் அவர் போகும் இடமெல்லாம் அவருக்கு அனுகூலமாக இருந்தது. பாருங்கள், எல்லாமே அனுகூலமாயிற்று என்று சொல்லிப்பாங்க. அப்போது அனுகூலமான துணையாக கர்த்தர் நமக்கு இருந்தால்தான் நம்மளோட காரியங்களும் நமக்கு வாய்க்கும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது வந்து 46வது சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அதாவது தேவன் என் அடைக்கலமும் அவர் எனக்கு கேடகமும் துணையுமாக இருக்கிறார், அனுகூலமான துணை என்று அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பக்தனங்க வந்து சங்கீதங்களை எழுதும்போது மிகவும் அழகாக அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தர் அல்லது தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நாம் அதை எப்போதும் கூட நாம் வந்து பைபிளில் நம்ம இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை கர்த்தரை குறித்து நாம் வந்து கர்த்தர் யார் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்வதற்காக நாம் அதிகமாக கர்த்தருடைய குணாதிசயங்களை அல்லது அவருடைய தன்மைகளை அவருடைய காரியங்களை கிரியைகளை எல்லாமே மகத்துவங்களை தியானிக்கிறோம். அதெல்லாம் நம்ம இருதயத்தில் வைத்து நம்ம வாயினால் அந்த விசுவாச அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நமக்கு எப்படி இருப்பார், அனுகூலமான துணையாக தான் அவர் இருப்பார் என்று சொல்லி நாம் அனுபவத்தில் காண முடியும். இதை நாம் அனுபவித்து தான் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா. அப்போ நம்ம சாட்சி சொல்லும்போது நம்ம வந்து நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அனுகூலமாக இருந்தார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அப்போது இங்கே ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள், காலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ எப்போ தேடணும் நம்ம கர்த்தரை வந்து அதிகாலையில் நம்ம வந்து கர்த்தரை நம்ம முழித்த உடனே நம்ம வந்து ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருப்போமானால் நிச்சயமாகவே அவர் சகாயம் பண்ணுவார். பாருங்கள், காலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு சகாயர் கர்த்தர் தான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சங்கீதத்தில் ஒரு அழகான சங்கீதம் நமக்கு இன்னும் நல்லா விளங்கி கொள்ளணும்னா அந்த 94வது சங்கீதத்தில் இருக்குது. அந்த வசனம் எப்படி எழுதியிருக்குன்னா, நீங்கள் எனக்கு துணை கர்த்தர் எனக்கு துணையாக இராவிடில், அப்படி துணையாக இருந்திருக்காட்டி நிச்சயமாகவே நான் மௌனத்தில் வாசம் பண்ணியிருப்பேன். பாருங்கள், அப்போது நமக்கு துதி வராது, ஸ்தோத்திரம் வராது, துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்போம் என்ற அந்த கருத்தில் தான் அந்த சங்கீதம் அப்படியாக பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் எனக்கு துணை செய்ய நீங்கள் தீவிரியும் என்று சொல்லி இன்னொரு சங்கீதத்தில் பக்தன் வந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறத நாம் பார்க்குறோம். அப்போது நம்முடைய காரியத்தில் இப்போ நம்ம பார்த்துற எசேக்கியா ராஜா உடைய ஒரு தன்மை என்னென்னா, கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளை அவன் கை கொண்டதினால் என்று சொல்லி அந்த ரெண்டு காரியங்களை அங்கே சுட்டி காட்டியிருக்கு. அதாவது ரெண்டு ராஜாக்கள் அந்த 18வது அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம ஜெபத்தோடு வாசித்தா நமக்கு நல்லா தெரியும். அதாவது நாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்து அவரையே சார்ந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பேன், அப்போது தென்படுவேனுங்கிறாரு இல்லையா, நான் என்ன நீ கண்டுகொள்வாய் என்று சொல்கிறார். அப்போ நம்ம தேடுகிறோமா, நாம் ஜெபிக்கிறோமா? அங்கே பக்தன் வந்து அழகாக சொல்கிறாரே, ஆண்டவரே எனக்கு துணை செய்ய நீங்கள் தீவிரியும் என்று சொல்லி அப்படியாக கெஞ்சி மன்றாடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியாக நம்ம உலகத்தில் நடக்கிற சம்பவங்களோ அல்லது நம்மளோட குடும்பங்களில் இருக்கிற காரியங்களோ எதுக்காக இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை கேட்கிறவராகவும் அதுக்கு பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஏசாயா 41:10 ஆண்டவர் அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்க, இந்த காரியம் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு காரியத்தில் யாருடைய உதவியும் இல்லை, நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தாலும் கூட அந்த காரியம் வாய்க்கலை. அப்போ நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு நானும் என்னோடய கணவரும் என்னோடய பிள்ளைகளும் கூட எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் மாற்றி ஆண்டவர் வந்து ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருக்கிற அந்த காரியம் ஒன்று, என் நீதியின் வழக்கறத்தினாலும் உன்னை தாங்குவேன்,
அது மட்டும் இல்லை, கிருபையினால் கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போது நான் உன்னை பலப்படுத்தி, அப்போது உன்னதத்தின் பலத்தினால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? நாம் நிச்சயமாகவே கர்த்தரை சார்ந்திருக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்கணும். அப்படியானால் நாம் வந்து கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கணும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஏசாயா புத்தகத்தில் 41:13 வசனம் பாருங்கள், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதே போல தான் இங்கே இன்னொரு ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எரேமியா புத்தகத்தில் 38:6 வசனத்திலிருந்து அந்த 13 வசனம் வரைக்கும் நம்ம ஜபத்தோடு வாசித்தா நமக்கு அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதாவது நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு தெரியும். அவரை என்ன செய்கிறாங்க, துறவில் போட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எதிரிகள் அவங்க என்ன செய்திருக்காங்க, துறவு. அவர் சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவங்களுக்கு ஜனங்களுக்கு பிடிக்கலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க துறவில் போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்திருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அமிழ்ந்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த உலைக்குள்ளே அவர் இருக்கிறார். தண்ணீர் இல்லாத ஒரு துறவு தான். அந்த உலையில் அவர் இருக்கிறார். அவரை யாரும் எடுப்பதை தூக்கி எடுக்கிறதுக்கு அங்கே இல்லை. ஏன்னா அவங்க தான் பர்பஸாகவே எடுத்து துறவில் போட்டிருக்காங்க. அப்போது எரேமியாவை துறவில் போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத் மெலேக் என்னும் ஒரு பிரதானி, பாருங்கள், ஒரு பிரதானி எபத் மெலேக் என்ற அந்த பிரதானிக்குள்ளே அந்த இறக்க குணம் இருந்திருக்கு. பாருங்கள், கர்த்தரிடத்தில் எப்படி வந்து நமக்கு துணை செய்யணும், நமக்கு சகாயம் பண்ணணும், நமக்கு ஒத்தாசை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அந்த எபத் மெலேக்கிட்ட இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமும் கர்த்தரிடத்துலேருந்து அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பாருங்கள், இவர் என்ன செய்தார், அந்த பிரதானி நேராக ராஜா கிட்ட போய் இப்படி வந்து எரேமியாவை துறவில் கொண்டு போட்டிருக்காங்க, அவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் என்று சொல்லி அவர் சொல்லும்போது ராஜாவும் கட்டளை எடுக்கிறார், சரி நீ போய் அவரை துறவிலேருந்து தூக்கிவிடு என்று சொல்லி சொல்லுகிறதெல்லாம் நம்ம அங்கே வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பழைய புடவைகளையும் இது கந்தை துணிகளையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து அதை ஒரு கயிறில் சேர்த்து கட்டி அப்படியே அவரோட அக்குள்குள்ளே போட சொல்லி அவர் அந்த எரேமியாவை மிகவும் ஜாக்கிரதையாக அப்படியே தூக்கி விடுகிறத பார்க்குறோம். அப்போ துறவிலிருந்து எரேமியாவை தூக்கி விடுகிற ஒரு இறக்க குணமுள்ள அந்த எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்குள்ளே இருந்த அந்த குணத்தை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. நமக்கு இப்போ நியூ டெஸ்டமெண்ட்லேயே இருக்குது, ஏன்னா பிறன் யார் என்று சொல்லி கேட்கும்போது அங்கே இறக்க குணம் காட்டி அந்த குத்துயிராக கிடக்கிறவனை காப்பாற்றின அந்த நல்ல சமாரியன் தான் அந்த பிறர் ஸ்நேகம் உள்ளவர் என்று சொல்லி நீயும் அப்படியே போய் செய் என்று சொல்லி அந்த வாலிபனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது நம்ம எப்போதும் கூட இறக்கமுள்ளவனுக்கு இறக்கமுள்ள நியாய தீர்ப்பு என்று சொல்லி பைபிளில் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. அப்போது நம்ம வந்து அந்த குணத்தை நாம் கண்டிப்பாக கல்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியரில் 12:27 வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை தான் எருசலேம் என்று சொல்கிறோம். அதாவது மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம்தான் நம்ம சபை என்று சொல்கிறோம் இல்லையா. ஜியோன், அந்த ஜியோன் சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சபைக்கு தலை கர்த்தர், நம்ம வந்து சரீரம் என்று சொல்கிறோம். அப்போ சபை சரீரமாகி இந்த சபை மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம், அவங்க வந்து அந்த சரீரத்தில் இருக்கிற தனித்தனி அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த அவயவங்கள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒன்று போல் எல்லாம் இசைந்து வேலை செய்தால் தான் அந்த சபை வளரும் என்று சொல்லி நம்ம இந்த ரகசியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கர்த்தர் நமக்கு துணை, கர்த்தர் எனக்கு சகாயர், இதெல்லாம் கர்த்தரே எனக்கு துணையும் கேடகம் எல்லாமே நமக்கு தெரியுது. அதே மாதிரி கர்த்தர் இறக்கமுள்ளவர், அவர் உதவி செய்கிறார். இந்த உதவி நமக்கு யார்கிட்டேருந்து கிடைக்குது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல வாசிக்கிற கொரிந்தியர் புத்தகத்தில். அப்போ பலவீனங்கள்ல கர்த்தர் உதவி செய்கிறார், அப்போ நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், மீட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? நம்ம மற்றவங்களை விசாரிக்கிறதும் அவர்களுக்கு நம்மளான உதவி, ஏதோ பெரிய பெரிய உதவி இல்லாட்டிலும் சின்ன சின்ன உதவிகளை செய்து நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அப்படியானால் அந்த சிறியர்ல
நீ யாருக்கு செய்கிறியோ, சிறியர் என்றால் யார், அதாவது ஹேண்டிகேப்டோ அல்லது லெப்ரசி பீப்புளோ அல்லது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது ரொம்ப தள்ளாடுகிற முதியோர்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம ஊமையர் அல்லது கண் தெரியாதவங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம அனாதைகள் இருக்கிறாங்க, அவங்களா இல்லையா விதவைகள் இருக்காங்க, அப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, அது முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம வந்து நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். கிறிஸ்துமஸ் டைம்ல மட்டும் இல்ல, நம்ம வருடம் முழுவதிலும் நம்ம அப்படி நற்கிரியை செய்து கொண்டே இருப்போமானால், நாம் வந்து கர்த்தரால் நடத்தப்படுவோமானால் நாம் தேவனுடைய புத்திரராக இருப்போம். அப்படியானா பாருங்க, இந்த சிறியர்ல நீங்க யாருக்கு செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற. சிறையில இருக்கிறவங்களை கைதிகளை போய் பார்த்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சாட்சி சொல்லி அவங்களுக்கு உள்ள ஆகாரத்தை கொடுத்து அல்லது வஸ்திரத்தை கொடுத்து நம்ம சந்திப்போமானால், அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறவங்க குத்திரா கஷ்டப்படுவாங்க, வியாதி பல வியாதிகளோடு கஷ்டப்படுகிறவங்க, அவங்கள பார்த்து நம்ம அவங்களுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அல்லது அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து அப்படியே மருந்துகளை வாங்கி கொடுத்தோ ஏதோ ஒன்று நம்மால் ஆன ஒரு உதவி செய்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்கிறார், அது கர்த்தர் எனக்கே நீங்கள் செய்தாயிற்று என்று சொல்கிறார். இப்போ இந்த ரகசியத்தை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:27 அழகாக இயேசு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு பலவீனரை தாங்கவும் நீங்கள் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று அழகாக ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த கொரிந்தியர் புத்தகத்தில் நம்ம பைபிளை வந்து மற்ற புத்தகங்களை போல வாசித்து வேகமாக முடித்து விட்டோம்னால் நாம் அனுபவ கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. அதனால் தான் நிதானமாக கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், முக்கியமாக இந்த பண்டிகை நாட்களில் நாம் வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க நல்ல ட்ரெஸ்ஸுகளை வாங்குறதோ அல்லது நல்ல கொண்டாடணும்னு சொல்லி பண்டிகை சிந்தையோடு இருந்து அப்படி முடித்து விடாமல் நமக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த சொசைட்டியில் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நாம் ஏதாவது நம்மால் ஆன உதவிகளை செய்யணும் என்பது தான். மிஷினரிகள் இருக்காங்க, கஷ்டப்படுற மிஷினரிகள், அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படியெல்லாம் நாம் வந்து ஒரு திட்டம் நமக்குள்ளே வைத்துக்கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்மளோட நற்கிரியர்களுக்கு பலனுண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இதுதான் ரோமர் புத்தகத்தில் கூட நமக்கு அந்த வாக்குத்தத்தை 2:17 சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நாம் எய்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கானானிய ஸ்திரீ, இந்த கானானிய ஸ்திரீயுடைய சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தன்னுடைய மகள் வியாதியாக இருக்கிறவளுக்கு சொஸ்தம் கொடுக்க வேண்டும், அதாவது அவளுக்கு அவளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறத பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நான் வந்து அந்த இஸ்ரவேலருக்காகவே வந்தேன், இப்படி நான் இந்த கானானிய ஸ்திரீ வந்து புறஜாதி இல்லையா, அப்போது நான் இஸ்ரவேலருக்காகவே வந்திருக்கிறேங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவள் அதோட அப்படியான்னு கேட்டுட்டு போயிடல, அவளுக்குள்ளே இருக்க விசுவாசம் பாருங்கள், இந்த அப்பத்தை நான் இஸ்ரவேல் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் நான் கொடுக்க வச்சுருக்கேன் என்ற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த பிரெட் க்ரம்ஸ், அதாவது அந்த அப்பத்திலிருந்து துணிக்கைகள் கீழே சிந்தும் போது அது நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கெஞ்சிறாவ இல்லையா? ஆண்டவரை பணிந்து கொள்கிறா, ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையோடு கூடிய ஒரு ஜபம், மன்றாட்டு ஜபம், நமக்குள்ள விசுவாச ஜபம் இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுப்பார். அங்கே ஆண்டவர் சொல்கிற பதிலையும் நம்ம கவனிக்கணும். அதாவது நான் இஸ்ரவேலருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்க்கல என்று சொல்லி, அப்படியாக உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த அவளுடைய மகளுக்கு ஆண்டவர் சொஸ்தத்தை கொடுத்தார். அந்த வியாதி குணமானது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியானால் அப்படிப்பட்ட கானானிய ஸ்திரீ இடத்துல கானானிய ஸ்திரீ எப்படி வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அழகாக அங்கே துணை செய்கிறத பார்க்குறோம், விடுவிக்கிறத பார்க்குறோம். அப்போது நம்மளோட ஜபங்கள் அப்படி இருக்கிறதா என்று பார்க்கணும். இதே போல தான் இன்னொரு ஒரு தகப்பன் அந்த சந்திரரோகியோடு தன்னோட மகன் கஷ்டப்படும் போது இந்த பகுதியை நமக்கு தெரியும். மார்க்கு 9:24 சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்குறார். முதல்ல ஆண்டவர் வந்து சொல்லும்போது விசுவாசிக்கிறாயான்னு சொல்லும்போது ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது ஆண்டவரே என்னுடைய அவிஸ்வாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து அந்த சந்திரரோகியில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கறத நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் நமக்கு சகாயர், கர்த்தரே எனக்கு துணை,
துணையும் கேடகமாக இருக்கிறார் என்ற இந்த பைபிளில் உள்ள வாக்கு தத்தங்கள், அவர் நமக்கு துணை செய்கிறேன் என்று சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்கிறாரே, இந்த வாக்கு தத்த வசனங்களை நாம் அன்றாட ஜீவியத்தில் நாம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ பெரிய துன்பமோ சின்ன பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரிடத்திலேயே கர்த்தரையே நோக்கி பார்த்து நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே அவர் உதவி செய்ய அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார், நமக்கு ஒத்தாசை தருகிறார். ஒரே ஒரு சங்கீதம் பாருங்கள், அந்த 121வது சங்கீதம் நான் அடிக்கடி அதை வாசித்து ரொம்ப ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுகிற ஒரு சங்கீதம் பாருங்கள். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதுராஜா அழகாக சொல்கிறார் பாருங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னோடய கண்களை ஏறெடுக்கிறேன், வானமும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுவ ஒரு விசுவாச அறிக்கை அவர் பண்ணுகிறது மாதிரியே அங்கே வந்து ஆண்டவர் ஒத்தாசை கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ ஒத்தாசை நமக்கு வேணும் இல்லையா, நமக்கு எது ஒரு சின்ன ஹெல்ப்பு கூட நம்ம வந்து ஐயோ எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம தேடுவோமே, அப்போது ஆண்டவர் வந்து நமக்கு கூடவே இருக்கிறாரு. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அப்போ நமக்கு அந்த அவர் துணையும் கேடகமாக இருப்பார், அவர் சகாயராக இருப்பார், நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு ஒரு பகுதி நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே வந்து நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்லி யோசபாத் ராஜா சொல்லுகிறார் பாருங்க, 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு துணை, கர்த்தர் துணை என்று சொல்லி அழகாக விசுவாச அறிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 18வது அதிகாரத்தில் யோசபாத் ராஜா ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது தான் கூக்குரலிட்டான் கர்த்தரை நோக்கின்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் அவனால் சொல்ல முடிஞ்சது பார்த்தீங்களா, கர்த்தர் துணை என்று சொல்லி நீங்கள் திடமனதாக இருங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஜனங்களை திடப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தான் அந்த கப்பலில் 276 பேர் இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மெலித்தா தீவுக்கு போய் கடைசியில் கரையேறி சேருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த கப்பலில் இருந்த பவுலுக்குள்ள கர்த்தர் தரிசனமாகி அவர் வந்து தயவு பண்ணினார் என்ற அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லி திடமனதாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்குறோம். தேவனுடைய தயவு அவங்களோட இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது தேவனுடைய தயவு, இறக்கம், அவரோட துணை, சகாயம், இதெல்லாம் ஒத்தாசை, இதெல்லாம் நமக்கு வேண்டுமானால் நாம் நிச்சயமாகவே கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரோட கற்பனைகளின்படி நாம் நடக்கணும். அப்படியானால் கர்த்தரை நம்மை விட்டு விலகுவதில்லை. அதே போல் பண ஆசை இல்லாதவர்களாக நம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். பாருங்கள், இன்னொரு ஒரு பகுதி கூட நம்ம ஆசாவுடைய ஜபம், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஜபம். அதாவது பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆசா அழகாக வந்து அவர் அறிக்கை பண்ணுகிறார். பாருங்கள் அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பாருங்கள், பலம் இருக்கோ இல்லையோ, நம்ம பலவீரனரோ பலவான்களோ ஏதோ, ஆனாலும் உதவி செய்கிறது யாருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு அது லேசான காரியம் என்று சொல்லி அதோடு நிறுத்தாமல் உம்முடைய நாமத்தில் நாங்கள் இந்த ஏராளமான ஜனத்துக்கு எதிராக வந்திருக்கிறோம், இந்த மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி அப்படியாக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆசா ராஜா, அவர் பெரிய ராஜா, ஆனால் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி கர்த்த ராஜா என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிக்கிறோம் போற்றுக்கிறோம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஆனால் நாம் கர்த்தரை அப்படி ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இருந்து நாம் அவரையே சார்ந்து கொண்டு ஆசா ராஜாவை போல நாம் வந்து இக்கட்டில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்ம விடுவிக்கிறார். அந்த இடத்துல போட்டிருக்கு, அந்த எதிரிகள் கையிலேருந்து அந்த எதிரிகள் வந்து விட்டு விலகினார்கள் என்று இருக்குது இல்லையா. அடுத்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த இது யோசபாத் ராஜாவை கொல்லணும்னு வரும்போது அந்த எதிரிகள் அப்படியே விட்டுட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார்னு சொல்லிப்பா, விடுதலையை கொடுக்கிறார், காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே 94வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, என் ஆன்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் இறங்கிடும், யார் உதவியாக இருக்காவிட்டா கர்த்தர் உதவியாக இருக்காட்டி சீக்கிரத்தில் என் ஆன்மா மௌனத்தில் இறங்கி விடும்னு சொல்லி அப்படியாக, அதாவது துக்கம் துக்கத்தில் அமிழ்ந்து போவேன் என்ற அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதுபோல தான் நாம் ஒவ்வொருவரும் கூட கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். இங்கே பாருங்கள், 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது அந்த இடத்துல நமக்கு அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா. பெலிஸ்தர் வந்து யாருக்கு எதிராக வர்றாங்க, இந்த இஸ்ரவேலருக்கு எதிராக வர்றாங்க. இஸ்ரவேலருக்கு எப்போவுமே எப்படின்னா நெருக்கம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, அப்புறம் ஆண்டவர் வந்து இறக்கப்பட்டு அவங்களோட ஜபத்தை கேட்டு
விடுதலை கொடுக்குறாரு, வெற்றி கொடுக்குறாரு. ஆனால் மறுபடியும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்கு அங்கே ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகாக வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து தகன பலியிட்டு கர்த்தரிடத்தில் சமாதான பலிகளை இட்டு அவர் வந்து அவர் துதித்து பாடி ஆர்ப்பரித்து கர்த்தர் மகிழணும்னு சொல்லி அப்படியாக துதித்து அவங்க போற்றி கொண்டிருக்கும் போது தானே அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. இடிமுழக்கங்களை கர்த்தர் வரவழைத்து அந்த சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் வந்து ஓடி போகும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்க, அவர்கள் ஓடி போனார்கள் என்றே அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. எனக்கு நான் ரொம்ப அதை அழகாக அட்மயர் பண்ணி தான் வாசிக்கிறேன். அதாவது வந்து அந்த இடத்துக்கு சாமுவேல் வந்து நன்றியாக பாருங்கள், நமக்கும் ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறார், நமக்கு வெற்றி கொடுக்கிறார், எது சத்துருக்கள் கையிலேருந்து நமக்கு சத்துருக்களுக்கு எதிர்பட்டு கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போது இப்போ இவ்வளவு நல்ல ஆண்டவரை அங்கே வந்து நம்ம வந்து மறந்து போகிற ஒரு பலவீனம் நமக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு அங்கே ஒரு கல்லை நிறுத்தி, கல்லை எடுத்து நிறுத்தி அந்த இடத்துக்கு எபனேசர் என்று சொல்லி பெயர் வைத்தார். அதாவது எபனேசர் என்றாலே அர்த்தம் என்னது? இந்த காரியத்தை தான் நான் முக்கியமாக இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் இந்த நாமத்தை குறித்து சொல்லணும்னு தான் விரும்பினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நிறைய நாமங்கள் இருக்குது ஆண்டவருக்கு, இல்லையா? அப்போது அந்த இது வந்து காரண பெயர் என்றே சொல்லலாம், இல்லையா? அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் ஓடி போகும்படியும் அந்த இஸ்ரவேலர் அவர்கள் வெற்றி பெறும்படியும் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்குறாங்க. அதனால் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் தான் நன்றி கலந்த இருதயத்தோடு கூட சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த கல்லை நிறுத்தி எபனேசர் என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். எபனேசர் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, இதுவரை உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்வார் என்பது தான் அங்கே அர்த்தம். இம்மானுவேல் என்ற அர்த்தம் பேருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த மாதிரி கர்த்தரோட நாமங்களை நம்ம சரியானபடி அந்த அர்த்தங்களை விளங்கி கொண்டு நாம் வாயினால் அறிக்கப்பண்ணு, விசுவாசத்தோடு உள்ளத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கப்பண்ணணும். நாம் அப்படியாக நம்மளோட ஜபம் இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் ஜபம் கொஞ்சம் தாமதிக்கலாம் பதில் வர்றதுக்கு, ஆனாலும் பரவாயில்ல, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம அதை மறக்கக்கூடாது. யோவான் 14:16 சத்திய ஆவியாகிய தேற்றர்வாளனை உங்களுக்கு அவர் தந்தருள்வார் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்கு தத்துவம் அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சீஷர்கள் கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம், இல்லையா? அப்போது நமக்கு சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல தேற்றர்வாளன், நல்ல துணையாளர். அவரை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவர் நம்ம கையை வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறேன் பயப்படாதேன்னு சொல்கிறாரு. அப்போ நாமும் அந்த ஹோல்டு அப்படியே நல்ல கெட்டியாக ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். சத்தியாவியாகிய தேற்றர்வாளனை உலகத்துக்கு அவர் தந்தருள்வார் என்று சொல்லி அந்த சொன்னது போலவே இப்போது இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை கிருபையினால் தாங்குகிறார். எல்லாமே நம்ம சொல்லலாம். ஏராளமான பரிசுத்தாவியானவருடைய கிரியைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். அப்போது இங்கே எபிரேயர் புத்தகத்தில் 2:18 ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் வந்து சர்வவல்லம் உள்ள தேவன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிறோம், விசுவாசிக்கிறோம், இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நமக்கு நிறைய சோதனை, மனுஷனுக்கு சோதனைகள் இயற்கை தான். சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் ப்ராப்ளம்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த சோதனைகளில் நம்ம வந்து யாரை சார்ந்திருக்கிறோம், யாரை நோக்கி பார்க்குறோம், இதுதான் முக்கியமான காரியம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு உதவி வரும் கண்மலை யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ உதவி தரும் கண்மலையே கர்த்தர் தான். ஒத்தாசை தருகிற பருவதமே கர்த்தர் தான். அப்போது ஆண்டவரை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நாம் நம்மளோட விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே நான் முதலே சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது ஆதியாகமத்தில் 2:18 மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அதனால் நான் அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இது ஆண்டவருடைய சித்தமாக அவர் என்ன செய்தார்? ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார் என்று சொல்லி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இது எப்படி ஆண்டவருடைய இதுக்கு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி பார்க்க, அப்போ ஒரு மனுஷனுக்கு துணை ஒரு மனைவி இருக்கணும் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் அமைக்கிறாரோ இது போல தான் ஆண்டவர் வந்து நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அவர் வந்து நமக்கு எபனேசராக இருக்கிறார், துணையாக இருக்கிறார், சகாயராக இருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டிய
வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வந்து இங்கே ஒரு ஒரு சின்ன சம்பவம், யோவான் 5:7 சொல்லப்பட்டிருக்கு, அங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, யாருமே துணை இல்லை. அப்போது என்னை கொண்டு விட ஒருவரும் இல்லை. அவன் வந்து முடியாமல் வியாதிஸ்தனாக 38 வருஷமாக அப்படியே படுக்கையில் கிடக்கிற ஒரு வியாதிஸ்தன். நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா 38 வருஷமாக அப்படி படுக்கையில் கிடக்கிறார். அவரால் வந்து அந்த அந்த குளத்தை கலக்கும்போது தூதன் வந்து, கர்த்தருடைய தூதன் அந்த குளத்தை கலக்கும்போது அதில் கரெக்டாக போய் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல வியாதி குணமாயிடும் என்பது அந்த குளத்தினுடைய இது அதிசயம் இல்லையா. அப்போது அங்கே அந்த யோவான் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வியாதிஸ்தனை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல அந்த வியாதிஸ்தன் சொல்கிற வார்த்தை பாருங்கள், என்னை கொண்டு விடுவதற்கு, அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறத கேட்டு ஆண்டவர் இறக்கமுற்று அவனுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். உதவி செய்கிறது மட்டும் இல்லை, நீ எழுந்திரு, எழுந்து நட என்று சொன்னோடனே அந்த வியாதி பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒத்தாசை உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் எந்த காரியமாக இருந்தது, இது ஒருவேளை 38 வருஷமாக இருக்கிறவனுக்கு விடுதலை, அதே போல் பெரிய யுத்தத்தில் விடுதலை, அப்படி பெரிய காரியங்களுக்கு தான் இல்லை, சின்ன சின்ன காரியங்களுக்கும் நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை வெற்றி உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.